துபாயில் கிரீன் குளோப் நடத்திய சர்வதேச மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி துபாய் அல் ஹூஜ் பகுதியில் அமைந்துள்ள தீவலி பள்ளி உள் அரங்கில் நடைபெற்றது. கிரீன் குளோப் அமைப்பின் நிறுவனர் ஜாஸ்மின் அபுபக்கர் தலைமையில் அல்மாஸ் மெஹ்மூத் மற்றும் அல்ஹுதா சுலோச்சனா வீரகுமார் ஒருங்கிணைப்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமீரகத்தைச் சேர்ந்த ஹுசைஃப் இப்ராஹிம், அசீம் துர்ரானி, காலி தால் பலூசி, உம்மருவன், இந்திய துணை தூதரக அதிகாரி பிஜேந்தர் சிங், மீன உத்தம சந்திராணி, தொழிலதிபர் ஷா, வழக்கறிஞர் ஷீலா தாமஸ், டாக்டர் ஹக்கீம், டாக்டர் மஜீதா பானு, டாக்டர் மரியம் சன்னாப் அப்துல் ரஹ்மான், ஈமான் அமைப்பின் நிர்வாகி ஹாஜா அலாவுதீன், டோக்கியோ தமிழ் சங்கம் ஹரி, லீப் ஸ்போர்ட்ஸ் ரமேஷ் ராமகிருஷ்ணன், ஃபார்ம் பேஸ்கட் பைசல், எம்எம்எஸ் முஸ்தபா, முத்தமிழ் சங்கம் டைரக்டர்ஸ் ராமச்சந்திரன், தொழிலதிபர் ஜாகிர், லாஃபிங் கிளப் நிர்வாகிகள் சமீர், ஷேக், நிஜாம், அஸ்கர் மற்றும் கல்ஃப் கட்ஸ் பிரவீன் ஆகியோர் பங்கு பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் வி கேர் மெடிக்கல் சென்டர் மருத்துவர் டாக்டர் மஜீதா மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு தொடர்பாக அனைவருக்கும் விளக்கி கூறினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பலர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கூந்தல் முடியினை தானமாக கொடுத்தனர். பெண்களின் ஆடை அலங்கார அணிவகுப்பு, ஆழ்குத பள்ளி குழந்தைகள் மற்றும் பிஎட் ஸ்குவாட் குழுவினரின் நடனம் ஆகியவை நடைபெற்றது. இறுதியாக சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.